அச்சாம்பார் ஒரு எக்ஸே அச்சாம்பார் டேய் போட வேணும். இன்னைக்கு எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குது. அதுல முக்கியமா பசங்க பொண்ணுங்கன்னு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ண ஒரு படம் வந்து லவ் டுடே. ஏன்னா அந்த படத்துடைய ட்ரைலர் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கு காரணம் படத்துடைய கண்டென்ட் அண்ட் ஆல்சோ கோமாளி படத்தை எடுத்து பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தை எடுக்கிறாரு. கோமாளி படம் ஒரு சிறப்பான படமா இருந்ததுனால நல்ல ஒரு நம்பிக்கையுமே இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த படம் பார்க்க போனோம். இந்த படம் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுன்றத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். சோ வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். படத்துடைய கண்டென்ட் குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சும் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு நார்மலான பையன் ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹீரோவை வச்சு படம் கொடுத்து அதை ஹிட்டும் கொடுத்து 100 நாளுக்கு மேல அடுத்த படத்திலேயே ஹீரோவா வர்றதெல்லாம் எந்த அளவுக்கு தான் மேல அவருக்கு நம்பிக்கை இருந்து ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்து முன்னேறி வந்திருக்காருன்றது நல்லாவே தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ படமுமே தாறுமாறா இருந்துச்சு. லிட்ரலி நீங்க படத்துக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போனீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம். அதெல்லாம் ஓகேதான், நீ பயப்படுற சரி. பிரதீப் ரங்கநாதன், இவானா, யோகி பாபு, சத்யராஜ், ராதிகா, ரவீனா இப்படின்னு எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. யூடியூபர்ஸுமே நிறைய பேர் இதுல நடிச்சிருந்தாங்க. படம் 2.5 மணி நேரத்துக்கு ஒரு தரமான பேக்கேஜை கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரைலர் பார்க்கும் போதே அவங்க ரிவீல் பண்ணிருப்பாங்க. லவ் பண்ற ரெண்டு பேர் போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அதுவும் இந்த காலத்துல இருக்கிற பசங்க போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருந்தாரு. நானும் எங்கேயாச்சும் போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நம்மள அந்த மாதிரி எல்லாம் எந்த இடத்துலயுமே ஃபீல் பண்ண வைக்கல. ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் எல்லாம் கொடுத்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கொண்டு வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு தரமான சிறப்பான சம்பவம் தான் லவ் டுடே. இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆனது வந்து இந்த படத்துடைய கண்டென்ட் தான். ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொருத்தங்களுமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்ல ஸ்மார்ட் போன் ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எந்த மாதிரி மாறிச்சுன்றது நம்ம மனசாட்சி தெரியும். தெரியல பாக்குற மாதிரியே இருக்கும், பக்கத்து வீட்டு பையனை பாக்குற மாதிரியே இருக்கும், நம்ம கொலீக் கிளாஸ்மேட் அப்படிலாம் என்ன மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பானோ அப்படியே அங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால ஈஸியா நம்ம படத்து கூட ஒன்றி போயிட முடியும். கூட நடிச்ச யோகி பாபு த்ரோ அவுட் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல வந்துட்டு போவாரு. அவரு கெட்டவன் கைக்கு போனா உனக்கு ஓகேவாடா? அண்ட் கிளைமேக்ஸ்ல செம்மையான ஒரு எமோஷனல் கண்டென்ட் கொடுத்து அவருமே படத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போனாரு. ராதிகா சரத்குமாராக இருக்கட்டும், அவங்களுமே ஒரு ஜாலியான அம்மாவா கிளைமேக்ஸ்ல ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி செம்மையா நடிச்சுட்டு போயிருப்பாங்க. சத்யராஜ் இந்த படத்துடைய முக்கியமான புள்ளியே, அவர் பண்ற வேலையில தான் இதெல்லாம் நடக்குது. அவரு வந்து பிரச்சனையை கொளுத்தி போட்டு விட்டு குளிர்காயெல்லாம் பாக்கிறதுக்கு செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. அவருமே கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல வந்தாலுமே தரமான ஸ்கோர் பண்ணிட்டு போயிருந்தாரு. பிரதீப் ரங்கநாதன் கூட இவானா பேர் பண்ணிருப்பாங்க. இவானாவுமே ரொம்ப நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு. சோ அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஹலோ, கூட நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ இருக்கிற பசங்களுக்குள்ள என்ன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குமோ அது அழகா கெமிஸ்ட்ரியுமே ஒர்க் ஆகிட்டு ஆயிருந்தது. ஸோ இந்த மாதிரி படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே ஒரு பிளஸ் பாயிண்டாக இருந்ததுனால இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டைட்டில் கார்டில் கூட இந்த படம் ஃபோனை பற்றி தான் போக போகுதுன்றதுக்காக ஃபோன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதெல்லாம் காட்டுறாரு. ஏன்னா அவங்க கைக்கு வர வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்றதெல்லாம் டைட்டில் கார்டில் போடும்போது அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. எக்கச்சக்கமான ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதாக இருக்கட்டும், ஓடிபி வர்றது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே தாண்டி வந்த விஷயங்களை எல்லாத்தையுமே அதில் காட்டியிருந்தாங்க. ஃபேக் அக்கௌண்ட், பிரியா ஸ்வீட்டின்ற மாதிரியான கண்டென்ட், பாய் பேஸ்டி அழப்புற, ஜிபேல போயிட்டு பிளாக் பண்ணதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுறது, ரீல்ஸில் பண்ணுற அட்ராசிட்டின்னு இப்படி எக்கச்சக்கமான கண்டென்ட். ஸோ இப்போ இருக்கிற பசங்களுக்கு இந்த படம் ரொம்பவே ரிலேட் பண்ணிக்க முடிகிற மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணதுனால இந்த படத்துக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாகவே இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து தலைவன் இவன் தான். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டுக்கு என்ன மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுக்கணுமோ செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுலேயுமே பரபரப்பாக ஒரு சீன் போயிட்டு
இருக்கும் போது சத்யராஜ் வீணில வாசிட்டு இருப்பாரு. அந்த மொமெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு செம்மையா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தரமா பண்ணிருந்தாரு. என் படத்துடைய பாடல்களுமே ஸ்டார்டிங்லயே நம்மளுக்கு ஒட்டாத மாதிரி இருந்தாலுமே படத்தோட பாக்கிறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட், படத்துடைய மேக்கிங் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுலயும் குறிப்பா சினிமோட்டோகிராபி சொல்லி ஆகணும், படத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரா பண்ணிருந்தாரு. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் குள்ள போகும்போது அங்க ஒரு சின்ன சின்ன கிராபிக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதுவுமே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்றது, கமெண்ட்ஸ் பண்றது, இதெல்லாம் விஷுவலைஸ் பண்ணது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோ அதுவுமே எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் ஃபீல் ஆச்சு. சாரிடா, நீ என்ன இவ்ளோ லவ் பண்றேன்னு தெரியாம போச்சு. அடிப்பட்டாலுமே நம்மளுக்கு சம சிரிப்பு வரும், அங்க மொக்க வாங்கும் போது நம்மளுக்கு சம சிரிப்பு வரும். படம் முழுக்க த்ரோ அவுட் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு பரபரப்பா போச்சு, டைம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இருக்கு. எக்கச்சக்கமான பாசிட்டிவ் இருக்குது. உடனே தயவு செய்து இந்த படத்தை நண்பர்களோடு போய் பார்க்கவும், கப்பலா போனா தியேட்டர்லயே போன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு, பாத்துக்கோங்க. அண்ட் படத்துல இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு நான் ஃபீல் ஆனது வந்து சின்ன சின்னதா சொல்றேன். அண்ட் கிளைமேக்ஸ் வரைக்குமே செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லைட்டா இழுத்து போற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த ஸ்பீட் செகண்ட் ஹாஃப்ல இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அது வந்து பெரிய விஷயமாவும் தெரியல, ஆனா ஒரு சில பேருக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஃபேமிலியோட பார்க்க போகும்போது பசங்க எதெல்லாம் ஃபேமிலிக்கு மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே அங்க ஸ்கிரீன்ல தெரியும். சோ அதெல்லாம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட போறவங்க இதெல்லாம் பார்த்தா புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே, மத்தபடி கொஞ்சம் நெருடலா இருக்கும். நிறைய இடத்துல மாஃபிங் பண்ணிருந்தாங்க, பட் இருந்தாலுமே அங்க வர கண்டென்ட் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். பட் ரொம்ப அடல்ட் கண்டென்ட்ல போற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. மத்தபடி இந்த படத்துல மைனஸ் சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே மனசு வரல, ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன் மனசு நிறைவோட. ஒரு 150 ரூபாய் கொடுத்து படம் பாக்குறதுக்கு தரமான ஒருத்தான படம், தாராளமா போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா கேங்கா போங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்றதுக்கான எல்லா விதமான பேக்கேஜுமே இதுல இருக்குது. எனக்கு கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பஸ்ஸுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ண எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ண, நோ டிஸ்டர்பன்ஸ், அப்சல்யூட் பீஸ் லவ்.